வணக்கம். என் பேர் தலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்தியன் ஃபுட்பால் டீம் கோச் வந்து ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ அதாவது ஜான்வரி அப்போ பார்த்தீங்கன்னா, ஏஎஃப்சி கப்பில் வந்து இந்தியா வந்து பேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு அப்படி நிறைய கிரிட்டிசிசம் காரணத்தினால அவரே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும், அதாவது மே 15 வரைக்கும் தேடிட்டே இருந்தாங்க, ஆள் தேடிட்டே இருந்தாங்க. அந்த மொத்த கோச்சஸ் எத்தனை பேருங்க பார்த்தீங்கன்னா 290 பேர்த்த தேடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இன்டர்வியூ வச்சு நீ என்ன செய்யப்பட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு ஐடியாஸ் கேட்டுக்கிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி செலக்ட் பண்ணல பார்த்தீங்கன்னா 42 பேர் வந்துச்சு. அந்த 42 பேர்த்துலேருந்து 4 அதிர்ஷ்டசாலிகள் செலக்ட் பண்ணாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆல்பர்ட் ரோக்கா, ஹேக்கன், எரிக்சன், இவர் வந்து எங்கே பார்த்தா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் லீமின் சங்கவர் அந்த ஒரு காரணமே தெரியல. அப்புறம் வந்து ஒன்று தெரியாது கேட்டிங்கன்னா, இவர் மூணு பேர்த்தையும் அடிச்சு விட்டு இக்னோர் ஸ்டிமேக் அப்படின்னு ஒருத்தர் ஆண்டார். அதாவது இவர் தான் கோச், இப்போ இக்னோர் ஸ்டிமேக் அப்படிங்கிறவர் தான் கோச். இவர் வந்து எந்த ஒரு கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இகாஸ்டிமேக் பார்த்தீங்கன்னா 2 கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இவர் வந்து குரேஷியன் ஃபுட்பாலில் விளாண்டுருக்காரு. மென்ஸ் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா சென்டர் பேக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 53 டைம் பார்த்தீங்கன்னா குரேஷியன் நேஷனல் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நிறைய ஆடிருக்காரு. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்புறம் 1998 வேர்ல்டு கப்பில் இவர் விளாண்டுருக்கார் அந்த குரேஷியன் டீமில். அப்போ 3rd பிளேஸில் ஃபினிஷ் ஆகியிருக்கேன். இந்த ரெக்கார்ட்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் பிளேயராக இருந்து ரெக்கார்டு, ஒரு கோச் பண்ணும்ல அந்த ரெக்கார்டை பார்ப்போம். அந்த ரெக்கார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து குரேஷியன் நேஷனல் டீம், அதாவது அவர் ஊருக்குள்ளே விளாண்டு அவர் ஊருக்கே கோச் பண்ணிக்காரு. குரேஷியன் நேஷனல் டீம் வந்து 2012-2016 வந்து இவர் கான்ட்ராக்ட் போட்டு 4 நல்லா மேய்ச்சிருக்காரு. அப்புறம் இவருக்கு வந்து எப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் கிடச்சிதுன்னா 5th July 2012 அந்த அப்போ வந்து இவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து கோச் பண்ண சொல்லிட்டாங்க. பட் ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை 2-4 அப்படின்னு சுவிட்சர்லாண்டு கிட்ட தோத்து போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேட் டேஸ்ட் தான். உண்மையாக சொல்லப்போனால் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட நாள் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா ஒன்றும் விளையாடவே இல்லை. கன்வின்சிங் வின்னே ஒன்றுமே கிடையாது. சும்மா அப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வேர்ல்டு கப் வேறு நெருங்கிட்டே இருந்திருக்குது. அதனால் குவாலிஃபை ஆகிறக்கே தெரியல தான் போட்டுட்டு இருந்திருக்கு குரேஷியா. பட் எனிவே அப்படி இப்படின்னு பார்த்து அப்படியே பாயிண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கோல் டிஃப்ரென்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் கொஞ்சம் முன்னாடி வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆனதுக்கப்புறம் இவர் என்ன நினச்சாரு, குவாலிஃபை ஆகிறதுக்கே இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம், இப்போ எப்படி போய் கப்படிக்கிறது, கப்படிச்சு அதாவது விளாண்டு தோக்குறதுக்கு நம்ம இப்போ ரெசிக்னேஷன் எழுதிடலாம், இதான் என் லாஸ்ட் வேர்ல்டு கப்பு கோச் பண்ணுறது அப்படின்னு எழுதிட்டார். அதாவது என்ன குரேஷியன் டீம்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு போகிறேன் அப்படின்னு எழுதிட்டார். அதாவது வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டார் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம். இப்போ ஆனால் நடந்தது என்ன கேட்டிங்கன்னா, போய் ஃபிஃபா ரேங்கிங்கில் வந்து குரேஷியா வந்து 4th பிளேஸில் உட்கார வச்சிருச்சு. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸு, ரன்னர்ஸ் அப்பாக ஃபினிஷ் ஆகிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். பட் ஆனால் என்ன கதையாச்சுன்னா, ஆல்ரெடி இவர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தனால இவர் இந்த வருஷம் தான் கன்ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு வரேன், மேபி முடியாது திருப்பியும் கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணுறேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு கோச்சை பார்த்து அவர்கிட்ட போய் சைன் போட்டாங்க. ஸோ அப்படி இப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளால் இந்த யூனிவர்சிட்டி மேட்சுக்கு தான் நம்ம கண்டுபட்டிருக்காரு போல இருக்குது. அதனால் May 15, 2019 வந்து இவரை வந்து AIFF, அதாவது ஏஷியன் ஃபுட்பால் நம்ம இந்தியாவில் நடக்கிறதுக்கு இருக்கலாங்க ஹெட்டு, அவங்க வந்து இவரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இவரை அனௌன்ஸ் பண்ணிங்க, ஆல்பர்ட் ரோக்காவை ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரும் நாங்கள் விட்டதுன்னு தப்பு இல்லை, அவர் ஒன்றும் நாங்கள் வந்து கோச்சு நல்ல கோச்சு இல்லைன்னா சொல்ல, இவர் வந்து பெங்களூர் எஃப்சிக்கு வின் பர்சன்டேஜ் வந்து இந்த அது கிளப்பு இந்திய கிளப்பு அந்த கிளப்லேயே வின் பர்சன்டேஜ் பெங்களூருக்கு அதிகமாக இருக்குது, அது எப்போனா இவர் கோச் பண்ணப்போ தான். அப்புறம் ஏன் விட்டீங்க அப்படின்னு கேட்டது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவர் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா வெரி, அதாவது கிளப்புங்கிறது வேறு, ஏன்னா வந்து ஓனர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க நல்ல பிளேயர்ஸை காசு கொடுத்து வாங்கி விளாட வைப்பாங்க. அப்போ டீம் பார்க்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இது அந்த கதை இங்கே நடக்காது. ஏன்னா இது இந்தியன் ஃபுட்பால் இன்டர்நேஷ்னல் டீம்ங்கும்போது இந்தியன் பிளேயர்ஸாக விளாடுவாங்க. ஸோ இந்தியன் பிளேயரை வச்சு தான் விளாட்ணும். ஸோ அதனால் நாங்கள் எடுக்கல அப்படின்னா. பட் ஆனால் இன்டர்வியூவில் தான் ஃபெயில் ஆகிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூவில் சும்மா பக்கம் ஆன்சர் பண்ணியிருக்காரு, நல்ல பையன் போல இருக்குது இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இவருங்க சொல்கிறதும் பார்க்குறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் இந்திய இன்டர்நேஷ்னல் டீம் இது வரைக்கும் எந்த டீமுமே இவர் கோச் பண்ணலை ஆல்பர்ட் ரோக்கா. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து அசிஸ்டன்ட் வந்து இவர் ஊருக்காரர் தான் வேணும்னாரு. இந்தியன் அசிஸ்டண்ட் இருந்தால் தான் கொஞ்சம் இந்தியன் பிளேயர்ஸ் எப்படி அவங்க கண்டிஷன் எப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இவருக்கு அது ஒத்துக்கட்டாதனாலையோ என்னென்னு தெரியல, இவரை வந்து எடுக்கலை. பட் ஆனால் ஈகோஸ்டி மேக்ஸ் வந்து நான் வந்து இந்தியன் கோச் அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிறேன், பட் ஆனால் எங்கள் கமிட்டி வந்து எப்போதும் என்ன கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க AIFF. ஸோ அதுதான் கண்டென்ட், அவ்வளோதான் சொல்ல வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவர் அந்த ஈகோஸ்டி மேக்கு வந்து நல்லதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்பர்ட்ருக்கா வராது கெட்டதுன்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி தம்ஸ் டவுனை தட்டிட்டு போங்க. அப்புறம் வேறு ஏதாச்சும் என்ன இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா அப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ரெண்டு தட்டு தட்டிங்கன்னா என் அக்கௌண்ட்டுக்கு ஸ்டேட்டாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ, நன்றி.